Hey guys, welcome back to my channel, Jillinore Vlog. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு காம்பினேஷன் பியூரே பார்க்க போறோம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ப்ராக்லி, சக்கரவள்ளி கிழங்கும் ப்ராக்லியும் வச்சு எப்படி பியூரே பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் ப்ராக்லி, இந்த பூ வந்து சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வந்து இப்போ நான் ஒரு பாதி பொட்டேட்டோ தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கூடவே ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து வேற காலிஃப்ளவர் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நான் இங்க ஒரு பாத்திரத்துல, இது மீடியம் சைஸ் பாத்திரம், இதுல ஒரு பாதி பாத்திரத்துக்கு அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இதுல நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு பீல் பண்றதுக்கு முன்னாடியே நல்லா நான் தண்ணியில அலசிட்டு தான் நான் பீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா மண்ணு ஒட்டியிருக்கும். இப்ப இது நல்லா கொதிக்க விட போறேன். இது நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் ப்ராக்லியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறினதுக்கு அப்புறமா நைஸா பியூரே மாதிரி அரைச்சிக்க போறேன். நான் இந்த வேக வச்ச தண்ணியே ஒரு 3-4 ஸ்பூன் நான் இதுலயே விட்டுக்கிறேன். இப்போ இது நைஸா நான் அரைக்க போறேன். இது நைஸா இருக்கணும், லம்ஸ் இருக்கவே கூடாது. இப்போ நான் மிச்சம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பியூரே ஆயிடுச்சு. நான் இந்த பாட்டில இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் காட்டியிருந்தேன், நான் பியூரே எல்லாம் மோஸ்ட்லி இதில் தான் ஃபீட் பண்ணுவேன்னு. இப்போ இதை அரைச்ச உடனே கரெக்டாக இது ஃபில் ஆயிடுச்சு. ப்ராக்லி அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரே ரெடி.